இன்றைய நிகழ்ச்சியில் தலை சிறந்த புரட்சிகர விடுதலை வீரர்களில் ஒருவரான சந்திரசேகர் ஆசாத் அவர்களை நினைவு கூர்வோம். பிரிட்டிஷாரால் தான் கைது செய்யப்படக்கூடாது என்கிற தீர்மானத்தில் இருந்த சந்திரசேகர் ஆசாத் தன்னைத்தானே சுட்டுக்கொண்ட தினம் 27 பிப்ரவரி 1936 ஆகும். சந்திரசேகர் அவர்கள் 1906 ஜூலை மாதம் 23 அலிராஜ்பூர் என்கிற சுதேச சமஸ்தானத்தில் பிறந்தவர். இந்த அலிராஜ்பூர் இப்போது மத்திய பிரதேசத்தில் இருக்கிறது. சந்திரசேகர் 1920-21 காசியில் ஒத்துழையாமை இயக்கத்தில் ஈடுபட்டார். அந்நிய துணிகளின் விற்பனையை அவர் எதிர்த்தார். அவர் கைது செய்யப்பட்டு காரேகாட் நீதிமன்றத்தில் விசாரணை செய்யப்பட்டார். அந்த நீதிமன்றத்தின் மாஜிஸ்ட்ரேட் அவர்கள் விடுதலை வீரர்களை மிருகத்தனமாக நடத்துவதில் இழிவான புகழ் பெற்றவர். சந்திரசேகர் அவர்களது அணுகுமுறை நீதிமன்றத்தை எதிர்ப்பதாக இருந்தது. நாம் கே ஹே தும்ஹாரா மேனே பூச்சா நாம் கே ஹே தும்ஹாரா ஆசாத் ஆப்கா கே நாம் ஹே தும்ஹாரா ஸ்வதந்த் கஹா ரஹ்தே ஹே தும் ஜெயில் மே லே ஜாவ் இஸ்கோ மேரி ஆன்கோ கே சாம்னே ஷே ஔர் பெண்ட்ரா கோ ரோ கி சஜா தீஜே ஹாராத் மாதா கீ ஜெய் வந்தே மாதரம் வந்தே மாதரம். சந்திரசேகர் அவர்கள் தன் பெயரை ஆசாத் என்று அறிவித்தார். தன் தந்தையின் பெயரை சுதந்திரா என்று குறிப்பிட்டார். தனது வாழ்விடத்தை சிறை என்று அவர் சொன்னார். மாஜிஸ்திரேட் அவர்கள் இந்த எதிர்ப்பை பார்த்து திகைத்தார். சந்திரசேகர் அவர்களுக்கு 15 தருமாறு ஆணையிட்டார். ஒவ்வொரு கசையடிக்கும் அவர் மகாத்மா காந்திக்கு ஜே வந்தே மாதரம் என்று கோஷமிட்டார். இதன் பிறகு அவர் இதனால் ஆசாத் என்று அழைக்கப்பட்டார். ஒத்துழையாமை இயக்கம் விலக்கிக் கொள்ளப்பட்ட பிறகு சந்திரசேகர் ஆசாத் விடுதலை போராட்டத்தில் புரட்சிகர நடவடிக்கைகளில் ஈடுபட்டார். மன்மத்நாத் குப்தா, பிரணவேஷ் சட்டர்ஜி ஆகியோருடன் தொடர்பு ஏற்பட்டு காசியில் புரட்சிகர இயக்கத்தில் உறுப்பினரானார். ராம்பிரசாத் பிஸ்மில் அவர்களின் தலைமையின் கீழ் 1925 நடந்த ககோரி ரயில் திருட்டில் சந்திரசேகர் ஆசாத் அவர்களும் ஈடுபட்டிருந்தார். சந்திரசேகர் ஆசாத் அவர்கள் ஜான்சிக்கு சென்று அங்கு மாஸ்டர் ருத்ரநாராயண் சிங் அவர்களது பாதுகாப்பில் தங்கியிருந்தார். ஜான்சியில் அவர்களுக்கு நல்ல தோழர்கள் கிடைத்தனர். சதாசிவ், ராவ்மால் காபுர்கர், பகவன்தாஸ் மஹார், விஸ்வநாத் வைசம்பாயனர் ஆகியோர் அவரது நல்ல தோழர்கள் ஆவார். போலீசாரின் தேடலை தவிர்க்க சந்திரசேகர் ஆசாத் மத்திய பிரதேசத்திலிருந்து ஆர்ச்சா என்ற நகருக்கு நழுவிச் சென்றார். सितारा लगे तेरी माटी मेरा आसमान ऐ हिंदुस्तान। 1928 செப்டம்பர் 8-9 ஃபெரோஷா கோட்லாவில் அனைத்திந்திய புரட்சிகரவாதிகள் கூட்டம் ஒன்று நடைபெற்றது. அதன் விளைவாக இந்துஸ்தான் சோசியலிஸ்ட் ரிப்பப்ளிகன் அசோசியேஷன் என்ற அமைப்பு உருவானது. இந்தியாவின் அத்தனை புரட்சிகரவாதிகளும் கலந்து கொண்டு அந்த கூட்டத்தில் சந்திரசேகர் ஆசாத் கலந்து கொள்ளவில்லை என்றாலும் அங்கிருந்த எல்லோரும் அவரை தலைமை தளபதியாக ஏற்றுக்கொண்டனர். 1928 டிசம்பர் 17 கொல்லப்பட்ட சாண்டர்ஸ் அவர்களது கொலையில் சந்திரசேகர் முக்கிய பங்கு வகித்தார். பகத்சிங்கும் பட்கேஸ்வர் தத் அவர்களும் மத்திய சட்டசபையில் 1929 ஏப்ரல் 8 வெடிகுண்டு வைத்தது சந்திரசேகரின் அறிவுறுத்தலின்படியேயாகும். அதேபோல 1929 டிசம்பரில் வைசராய் அவர்கள் சென்ற ரயிலில் குண்டு வெடித்ததில் சந்திரசேகர் ஆசாத் மறைமுகமாக ஈடுபட்டிருந்தார். சந்திரசேகர் ஆசாத் அவர்கள் தனது தோழர் ஒருவராலேயே போலீசாருக்கு 27 பிப்ரவரி 1931 காட்டிக் கொடுக்கப்பட்டார். அலகாபாத்தின் ஆல்ஃபிரட் பூங்காவில் போலீசார் ஆயுதங்களுடன் இவரை சுற்றி வளைத்தனர். சந்திரசேகர் ஆசாத் அவர்கள் ஒரு சிறிய துப்பாக்கியுடனும் மிகச்சில குண்டுகளுடனும் பின்தொடர்ந்த போலீஸ்காரர்களை சமாளித்தார்.
அவரிடத்தில் கடைசியாக ஒரே ஒரு குண்டுதான் துப்பாக்கியில் இருந்தது. போலீசாரிடம் பிடிபடக்கூடாது என்கிற தீர்மானமான எண்ணத்துடன் தான் வாழும் கோயிலான தன் உடலையே அவர் சுட்டு கொண்டார். ஹம் ஷஹாதத் கி ஹத் ஸே குஸர் கே சலே ஹே வதன் சப் தெரே நாம் கர் கே சலே. இந்த நிகழ்ச்சி நடந்த அந்த பூங்கா சந்திரசேகர் ஆசாத் நினைவாக பிரயாக்ராஜில் சந்திரசேகர் ஆசாத் பூங்கா என்று இன்றும் அழைக்கப்படுகிறது. அவர் பயன்படுத்திய துப்பாக்கி பிரயாக்ராஜ் அருங்காட்சியக சுவரை அலங்கரித்து கொண்டிருக்கிறது. இந்த மண்ணின் துணிகரமான மைந்தருக்கு வீர வணக்கத்தை நாம் செலுத்துவோம். ஜாதே ஜாதே லபோ பர்